தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் வீட்டில் ரகசிய அறை அமைத்து மது பாட்டில் கடை பதுக்கிய மாமியார் மருமகனை போலீசார் கைது செய்தனர். பெண்ணாகரம் காவேரி சாலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் உள்ளிட்ட 4 பேர் இணைந்து கள்ளத்தனமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் வீட்டில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டில் இருந்த டிவிக்கு பின்புறம் ரகசிய அறை அமைத்து ஆயிரக்கணக்கான மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து ரகசிய அறையில் இருந்த 600க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் மாமியார் லட்சுமி மற்றும் மருமகள் மகேஸ்வரி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதற்காக வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள மற்ற இருவரை தேடி வருகின்றனர்.